ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோவில்கள் பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கோவில்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் கோவிலில் நுழைவதற்கு முன்னர் ஆறுகள், குளங்கள் அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழாய் இருக்கும். அதில் நம் பாதங்களை கழுவி விட்டு தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கை மற்றும் கால்களை கழுவிய பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் சுற்றி தெளித்து கொள்ள வேண்டும். கடவுளை வணங்குவதற்கு நம் உடலை தயாரித்து கொள்ள மேலே சொன்னது போல செய்ய வேண்டும். அடுத்து கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் கோவில் கோபுரத்தையும் அவற்றில் உள்ள கலசங்களையும் பார்த்து முதலில் வணங்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நுழைவாயிலில் காவலுக்காக நின்று கொண்டிருக்கும் துவாரபாலகர்களை வணங்கி அவர்களிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். இரண்டாவது, கோவிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கின்ற வாசற்படியின் மேல் ஏறி நிற்கக்கூடாது, தாண்டிதான் செல்ல வேண்டும். அந்த படியை தாண்டி சென்றால் நாம் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள், எதிர்மறை எண்ணங்கள், மனதில் இருக்கும் கவலைகள் ஆகிய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதனாக எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிவான நீரோடை போலதான் வருகின்றேன் என்று அர்த்தம். மூன்றாவது, கோவிலின் வாசற்படியை தாண்டாமல் மேலேறி மிதித்து உள்ளே சென்றால் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் சுமந்து கொண்டேதான் கோவிலுக்குள் வருகிறேன் என்று அர்த்தம். இறைவன் குடியிருக்கும் கோயில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களினாலும் நாதஸ்வரம், கெட்டி மேளங்கள் போன்ற மங்களகரமான இசையினாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும். அதனாலேயே தான் அந்த நுழைவாயிலை தாண்டி செல்ல வேண்டும் என்பதுதான் ஐதீகம். அடுத்ததாக சுவாமியின் சிலைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக உலோகத்தின் ஆற்றலையை விட கருங்கல்லின் ஆற்றல் பல மடங்கு அதிகம். கருங்கல் அனைத்து சக்திகளையும் தன் வசப்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்டது. கருங்கல்லானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய ஐந்து வகையான பஞ்சபூதத்தின் தன்மைகளை கொண்டுள்ளது. கருங்கல்லில் தண்ணீர் உள்ளதால் தான் அது எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறது. நிலம் என்பது கல்லுக்குள் இருக்கிறது. கல்லை ஒன்றுடன் ஒன்று உரசும்போது நெருப்பு உருவாகின்றது. கல்லில் காற்று உள்ளதால்தான் கருங்கல் பாறைகளுக்கு இடையில் தேரைகள் வாழ்கின்றன. ஆகாயத்தைப் போலவே வெளியில் உள்ள சத்தங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் திறன் கல்லுக்கு உண்டு. கோவிலில் வடிவமைக்கப்பட்ட சிலைகளுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனைகள் முறைப்படி செய்யும்போது அந்த கோவிலின் பஞ்சபூதங்களின் தன்மை அதிகரிக்கிறது. அத்தகைய சிலைகளை நாம் வணங்கும்போது நம் உடலில் நல்ல அதிர்வுகள், சிலைகளின் காந்த சக்திகள் நம் உடலில் பட்டு புத்துணர்ச்சியை தருவதுடன் வாழ்வில் நல்ல பலன்களும் கிடைக்கின்றது. அடுத்ததாக கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை வலது கையில் வாங்கி ஒருபோதும் இடது கையில் கொட்டக்கூடாது. வலது கையில் விபூதியை வைத்து கொண்டுதான் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வெள்ளை நிற காகிதத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை எழுதி அதனில் விபூதியை வைத்து கொள்வது உத்தமம். விபூதியை எடுக்க சில விரல்களை பயன்படுத்தும் போது தீமைகளும், சில விரல்களை பயன்படுத்தும் போது நன்மைகளும் ஏற்படும். எந்தெந்த விரல்களினால் விபூதியை அணிந்தால் என்னென்ன நன்மைகள் மற்றும் தீமைகள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கட்டை விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் தீராத நோய்கள் வரும். ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் பொருள் நாசம் ஏற்படும். நடுவிரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் நிம்மதியின்மை ஏற்படும். மோதிர விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும்.
சுண்டு விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் கிரகதோஷம் ஏற்படும். ஆகையால் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை அணிந்து கொண்டால் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். அடுத்ததாக, கோவிலில் வாங்கும் விபூதியை அங்கேயே விட்டு செல்வது மிகவும் தவறானது. ஏனென்றால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இறைவனது பிரசாதம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கொடுக்கப்படுகிறது. இறைவனின் பிரசாதத்தை அங்கே விட்டுவிட்டு வருவது என்பது இறைவனின் அருளே வேண்டாம் என்பது மறுப்பதற்கு சமம். சில சமயம் நாம் குடும்பத்தினுடன் அனைவருடனும் கோவிலுக்குள் வந்திருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லை என்று விபூதியை அங்கே விட்டு விட்டு வரக்கூடாது. அதனால் விபூதியை வீட்டிற்கு எடுத்து வந்து தினமும் நெற்றியில் இட்டு கொள்வது சால சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கோவில்கள் பிரகாரத்தை எப்படி எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.